நமக்கெல்லாம் தோணும், சே இந்த மனுஷனை நம்ம வாழ்நாள் முழுசும் மறக்கவே கூடாது, நான் மனுஷயா பா அப்படின்னு சொல்லி அப்படியே வியந்து போய் நம்ம மனசுக்குள்ளே வச்சுருப்போம். ஏன் அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிட்ட விதமாக இருக்கும், நம்மளை அணுகின விதமாக இருக்கும். இன்னும் சில பேர் ஐயோ இதெல்லாம் நினச்சிடக்கூடாது, கனவுல கூட வந்துடக்கூடாது இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஏன்னா அவங்கள ரொம்ப டெரராக நம்மக்கிட்ட ஒரு பெரிய சம்பவத்தையே செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி பீப்புளெலாம். சரி, இது ரிலேட்டடாக தான் ஒரு சின்ன கதையை உங்க கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு குருகுல கிளாஸு, இப்போ தான் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படிங்கிற பேரில் லட்சக்கணக்கில் காசுலாம் வாங்குறாங்க. சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இட்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒரு குருகுல கிளாஸ் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸு. குரு டெய்லி அவங்களுக்குலாம் வந்து நன்னடத்தை பாடங்கள், ஒழுக்க கல்வி இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கிளாஸ் அப்படியே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, ஜாலியாக. டெய்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக கம்ப்ளைண்ட்டு, சார் சார் அவன் ரப்பரை எடுத்துட்டான் சார், சார் அவன் என் பென்சில் எடுத்துட்டான் சார், சார் அவன் என்னோட ஸ்லேட்டாக எடுத்துட்டான் சார் அப்படின்னு சொல்லி டெய்லி கம்ப்ளைண்ட் போயிட்டே இருந்திருக்கு. குருவும் அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்காரு. சரி, இதெல்லாம் எப்படியா சரி ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கும் தெரிஞ்சிச்சு இந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த பிளாக் ஷிப் யார் அப்படிங்கிறது. இருந்தாலும் ஒரு சான்ஸ் கொடுப்போமேன்னு அமைதியாக இருந்து இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. திடுதுப்புன்னு ஒரு நாள் காலையில் இந்த 19 ஸ்டூடெண்ட்ஸும் நேராக மாஸ்டர்கிட்ட போயிருக்காங்க. மாஸ்டர், உங்ககிட்ட நாங்கள் நிறையா தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரில, அதனால் நாங்கள்லாம் இந்த கிளாஸ்லேருந்து கிளம்புறது தான் இருக்கோம், நாங்கள்லாம் இனிமேல் இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுறதா இல்லை அப்படின்னு பாய்காட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. உடனே குரு ரொம்ப பொறுமையாக அப்படியே சாந்தமாக மூஞ்சி வச்சு சிரிச்சுக்கிட்டே, குழந்தைங்களா உங்களுக்கு லைஃப்பில் தப்பு எது, சரி எது, நல்லது எது, கெட்டது எது அப்படின்னு பிரித்து பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பக்குவம் வந்துடுச்சு, நீங்கள் எல்லாம் வந்து ஒரு முழுமை பெற்ற மாணவர்களாக தயாராகிட்டீங்க, அதனால் நீங்கள்லாம் நல்லபடியாக கிளம்புங்கப்பா அப்படின்னு ஆசீர்வாதத்தை போட்டுட்டு அனுப்பி விடுறாராம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ஷிப் மட்டும் தனியாக அங்கே நிற்கிறான், கதறி கதறி அழுதுகிட்டே நேராக அந்த குருவோட காலில் விழுந்து, குருவே என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் வாழ்க்கையில் இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குரு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை அப்படியே ஒரு ஹக் கொடுத்து, நீ வந்து லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குப்பா, உனக்கு இன்னும் வந்து சரி எது, தப்பு எது, நல்லது எது, கெட்டது எதுன்னு தெரியல, அதனால் நீ கிளாஸை கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தலையை தடவி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் வே ஆஃப் ஹேண்ட்லிங் வந்து லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸை க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல கதை இது. ஸோ நிச்சயமாக நம்மளோட ஹேண்ட்லிங்கையும் நம்ம அப்பப்போ சரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பட்டி பார்த்து டின்சரிங் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் வில் பிகம் வெரி வெரி ஈஸி அண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இட்ஸ் மீ அபி சைனிங் ஆஃப்.